பிறருக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அறிவுரை அட்வைஸா, ஐயையோ நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளக்க வைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பண்ணலாமா வேண்டாமாங்கிறத இந்த பதிவை பார்த்துட்டு சொல்லுங்கள். என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்கா, பொதுவாக நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக தான் பாதி நேரம் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறோம். அடுத்தவங்கன்னா யார்? நம்முடைய உறவினர்களா, நம்முடைய நண்பர்களா, நம்முடைய குழந்தைகளா, நம்முடைய இன்னும் நெருங்கின உறவுகள் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை உறவுகளுக்காக வாழ்ந்துருக்கோம் அப்படின்ட்டா, அது வந்து எல்லா மனிதர்களும் வாழ்வாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இதை பார்த்து பார்த்து செய்யணும், நம்முடைய கணவருக்கு இதை பார்த்து செய்யணும், மனைவிக்கு இதை செய்யணும், அம்மாவுக்கு இதை செய்யணும், அப்பாவுக்கு இதை செய்யணும், சித்தப்பாவுக்கு இது, மாமாவுக்கு இதுன்னு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த உறவின் முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங். ஆனால் நமக்கு பரிச்சயம் இல்லாத இனியொரு நபர் கூட நம்மை பற்றி என்ன நினைப்பாரோ அப்படிங்கிறதுனாலே பல விஷயங்களை நம்ம அந்த வாழ்க்கையில் நம்முடைய கண் தெரிஞ்சு நம்முடைய பார்வையில் நம்முடைய நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் கூட செய்கிறதுக்கு யோசிச்சுருப்போம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோம். பேருந்து நிறுத்தம் சொன்னால் தெரியாது இல்லையா, தமிழில் சொல்லுவோம். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு, பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் வருது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் 15 செகண்ட் டிலே பண்ணிட்டீங்க. இந்த பஸ்ஸு வந்து நிற்கிது, நீங்கள் வந்து சேர்கிறதுக்குள்ளார பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓடி போய் தான், ரன்னிங்கில் போய் தான் ஏறணும். அந்த சூழ்நிலையில் உங்களுடைய மனதில் தோணும், அங்கே ஒரு 4 பொண்ணுங்க நிற்கிறாங்க, இல்லை வேறு பசங்க நிற்கிறாங்க, 2-3 ஆளுங்க நிற்கிறான்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒன்று, நம்ம ஓடி போய் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டால் நமக்கு அசிங்கம். ஓடி போய்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒருவேளை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அசிங்கம். இல்லை ஏறும்போது கீழே விழுந்துட்டு நமக்கு ஒரு அசிங்கமாயிடும். இப்படின்ற ஒரு சின்ன ஒரு நிலடல் இருக்கும். ஆனால் அடுத்த பஸ்ஸுக்கு காத்திருப்பீங்க, அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் காத்திருப்பீங்க. அப்போ காத்திருக்கிற போது உங்கள் மனசில் தோணும், சே ஒரு 2 ஸ்டெப்பு முயற்சி பண்ணியிருந்தால் பரவாயில்ல, பஸ்ஸை பிடிச்சிருக்கலாமோ. இந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே விட்டதுனால ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டேனே, வேலை செய்கிற இடத்துக்கு லேட்டாக போயிட்டேனே, அல்லது நம்ம எந்த இடத்துக்கு போகணும் நினச்சோமோ அந்த இடத்துக்கு லேட்டாக போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு நெருடல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த நெருடல் எப்படி உருவாச்சு? நாம் தான் உருவாக்குறோம் இல்லையா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த பஸ்ஸு வர்றதுக்குள்ளார இருக்கிற அந்த பிட்வீன் கேப்பில் நமக்கு தேவையில்லாத டென்ஷன், ஒரு வேலைக்கு வந்து குறிப்பிட்ட டயத்தில் தான் போகணும். உதாரணத்துக்கு ஒரு 8 மணி 9 மணி டைம் வச்சுக்கோங்களேன், இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகணும், அல்லது ஒரு எக்ஸாமுக்கு போகணும், எதுக்கும் ஒரு போகணும்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இந்த பஸ்ஸு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா, பஸ்ஸு வந்துருமா வராதா அப்படின்னு பஸ்ஸை எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பீங்க, ரோடே பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து உருவாச்சு? அந்த முந்தின பஸ்ஸை ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தீங்க, அல்லது முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓடுனா பிடிச்சிட முடியும்னு. ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்ததும் நினைப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களை பார்த்து நீங்கள் அதை விட்டீங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் உங்களை அவங்க யாருன்னு தெரியாது, நீங்கள் உங்களை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நடந்துகிட்ருக்கும். அந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இடைவெளிக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் வருத்தப்படுறீங்க? அடுத்த பேருந்தில் ஏறி நீங்கள் போய் எந்த இடத்துக்கு போய் சேரணும், எந்த டயத்துக்குள்ளே போய் சேரணும், அந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது நேரத்துக்கு வேறு எந்த சிந்தனையும் ஓடாது, பிளட் ப்ரெஷர் வேறு கூட்டிக்கிட்டே இருக்கும். இதில் சில நபர்களுக்கு என்ன ஆகும்னா, ஆஷா நம்ம கவர்மெண்ட் என்னப்பா பஸ் வந்து சீக்கிரம் விட மாட்டேங்குது, இதற்குன்னு இந்த ரோடு வேறு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், இந்த ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த பஸ்ஸு 1 மணி நேரம் ஆகும், இல்லை 1.5 மணி நேரம் ஆகும், சார் ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ஆட்டோவில் போகலாமா இல்லை வேறு ஏதாவது டாக்ஸியில் போகலாமா, அதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் ஆகும், இந்த சிந்தனையிலே உழந்துட்டுருப்பீங்க. எது அந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நீங்கள் தவற விட்டு அந்த பேருந்துக்காக. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக. இன்னும் இதை கூட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு குளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு குளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக குற்றாலம் போகிறீங்கன்னு வச்சுக்கோம். குற்றாலம் போகிறீங்க, இல்லை ஒரு அருவிக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு அருவிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கிணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆற்றுக்கு போகிறீங்க குளிக்கலான்னு. உங்களுக்கு ஆசை தீர குளிக்கணுங்கிற ஆசை, அருவி தண்ணி ரொம்ப நேரம் நின்று குளிக்கணும் ஆசை, கிணறு இருந்தால் அப்படி குதிச்சு குளிச்சு அப்படி நீச்சல் அடிக்கணும் ஆசை, ஆற்று தண்ணியில் அப்படி குளிக்கணும் ஆசை. இதெல்லாம் உங்களுடைய இயற்கையாக உங்களுடைய மனதில் தோணுது. உங்களைப் போலவே குளிக்கிறது தான் ஒரு கூட்டம் வந்திருக்குது, அவங்களும் குற்றாலத்துக்கு குளிக்க தான் வந்திருக்கிறாங்க. குற்றாலத்தில் அருவி பக்கத்தில் யாரும் வீடு கட்டி வாழ போகிறதில்ல இல்லையா, பக்கத்தில் அவங்களும் குளிக்க தான் வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து ஏதாவது உள்ள வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம ரொம்ப நேரமாக தண்ணியில் குளிக்கணும்னு நினைப்பாங்களோ, இந்த ஆற்றுல குளிக்க போகிற இடத்துல அங்கே நீங்கள் ரொம்ப நேரமாக குளிக்கிறீங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது நினைப்பாங்களோ அப்படிங்கிற டீசென்சி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ டீசெண்டாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி யார் என்ன நினச்சா, நாங்கள் குளிக்கிறது தான் குற்றாலம் போனீங்க, அப்புறம் குளித்தா என்ன? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி.
அடுத்தவங்களுக்காக என்ன நினைப்பாங்களோ என்ன நினைப்பாங்களோங்கிறத பார்த்து 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 பல நேரங்களில் நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் முடிவு பண்ண முடியலை. நமக்கு என்ன வேணுமோ அதை முழுசாக அனுபவிக்கிறது இல்லை. இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இது நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் உணர்ந்ததை அதை உங்ககிட்ட நான் செய்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் முன்னாடி ஓடி இந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து அந்த டைம் டிலே இல்லை. நம்ம வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த முறை நம்மளால் ஓடி பிடிக்க முடியுமா, டக்குன்னு ஓடி பிடிச்சிடுவேன். அப்போ எனக்கு அந்த ப்ரெஷர் குறையுது. இது ஒரு அதே போல் எடுத்து குளிக்க போகும்போது யோசிப்பான், சே இத்தனை பேர் கூட்டமாக இருக்குது, கூட்ட நெரிசலாக இருக்குது, எல்லோரும் குளிக்க தான் வந்திருக்கான், ஆனால் உடனே குளிச்சுட்டு வேகமாக வந்துடணுங்கிறது. அப்புறம் எதுக்கு அருவிக்கு போனீங்க இல்லையா? தேடி பிடிச்சி குற்றாலத்துக்கு போகிறது, இல்லை தேடி பிடிச்சி போயிட்டு ஒரு ஆற்றுக்கோ குளத்துக்கோ குளிக்க போகிறது, அங்கே போனால் குளிக்கிறது வெக்கப்படுறது. இதெல்லாமே வந்து என்னென்னா, நம்மை நாமே வந்து என்ன செய்கிறது, ஒரு இயலாமையாக நமக்குள்ளே உருவாக்கிக்கிறது தான் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அதிலிருந்து வெளிவந்தால் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் என்னுடைய அனுபவ பதிவாக இதை நான் பதிஞ்சு வைக்கிறேன். இதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி இருக்கலாம், ஒரு வேளை இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நாம் முதல்ல நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் வாழணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை குற்றாலத்துக்கு போயிருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது குளிக்கிற நல்ல ஒரு சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலத்துக்கு போயிருக்கீங்க, நீங்கள் போன உடனே அது நீங்கள் எதையுமே என்ஜாய் பண்ணல அப்படின்னா, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் உங்களை ஏன்ப்பா என்ஜாய் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி சொல்ல போகிறாங்களா, இல்லை இவ்வளவு நேரம் நீங்கள் ஏன் குளிக்கிறீங்க, இவ்வளவு நேரம் இந்த இடத்துல ஏன் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, பீச்சுக்கு போனீங்க, கடலுக்கு போனீங்க, இவ்வளோ நேரம் குளிக்கிறீங்க கடலில் அப்படின்னு கேட்க போகிறாங்களா? இல்லை இல்லையா? அவங்க அவங்க வேலையை பார்த்து போகிறாங்க, அப்புறம் ஏன் வெக்கம், யாருக்கு தயக்கம்? இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது வந்து நான் ஒரு சில சாம்பிள் சொன்னேன். இன்னும் ஒவ்வொரு காரியத்துலையும் ஒரு வேலை வேணும்னா அந்த வேலைக்கு நம்மளெல்லாம் வேலைக்கு எடுப்பாங்களா, இந்த வேலைக்கு நம்ம போய் கேட்டால் தருவாங்களா, நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வேலைக்கு நமக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருப்போம், போயிட்டு கேட்குறதுக்கு யோசிப்போம். அப்படி தயங்குற பலர் நல்ல தகுதியோடு இருந்தோம், தயக்கத்தால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தகுதி இழந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரி, என்னப்பா தம்பி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லியே ஒரு அறிவுரை பண்ணி எங்களை சாகடிக்கிறியப்பா அப்படி உங்கள் மனசில் தோன்றது எனக்கு அப்படியே கேட்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன தெரியுமில்ல, இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் அறிவுரை. ஆனால் உலகத்திலே உதாசீனப்படுத்தக்கூடிய பொருள் என்ன தெரியுமில்ல, அறிவுரை. உலகத்திலே காஸ்ட்லியான பொருள் என்ன தெரியுமில்ல, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அதுவும் அறிவுரை தான். இந்த தம்பி இலவசமாக கிடைக்குன்னு சொல்கிற ஒரு பக்கம் உதாசீனப்படுத்தக்கூடிய பொருளுங்கிற, இனியொரு பக்கம் காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய பொருள் விலை உயர்ந்த பொருள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தெரிஞ்சவங்களோ நம்முடைய சொந்தக்காரங்களோ நம்முடைய நண்பர்களோ இலவசமாக ஒரு விஷயத்தை, அதாவது தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, இவன் யார் இவெல்லாம் ஒருத்தர் சொல்கிறான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடும். இலவசமாக கிடைக்கிறதுனால அதுக்கு மதிப்பு இல்லை, அதனால் அதை உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் இதே ஒரு கல்வியாளர் அல்லது ஒரு சாமியார் அல்லது ஒரு மதகுருமார் வச்சுக்கோமே, அல்லது பிஸ்னஸ் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனில் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, ஒரு சுற்றுலாத்தலங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க, சுற்றிலும் அப்படியே ஒரு மங்கள இசைகள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மனதுக்கு இதமான விஷயங்களை வச்சு. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தையே அவங்க வேறு மாடலேஷனில் அவங்களுக்கு உண்டான கதைகளோடு சேர்த்து, அவங்களுக்கே உண்டான மொழி பாவனையில், அவங்களுக்கே உண்டான அவர்களுடைய மத கடவுள்களோடு சேர்த்து, அது எல்லா மதமும் அதுக்கு விதிவிலக்கல்ல, எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அப்பாடா அப்படின் இருக்கும். சின்ன விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, டொனேஷன் அள்ளி அள்ளி அரைப்பீங்க. அந்த சாமியார்கள் அந்த மத குருமார்கள் பெரிய பணக்காரங்களாக மாறிடுவாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது இந்த உலகத்தில். அப்போது இலவசமாக கிடைக்கிற பொருள் என்ன, அட்வைஸ். ரொம்ப சீப்பாக இடம் போடக்கூடிய பொருள், இதெல்லாம் ஒரு மதிப்பு குறைவாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன, அதுவும் அட்வைஸ் தான். காஸ்ட்லியாக பொருள் என்ன, அதுவும் அட்வைஸ் தான். அட்வைஸுக்காக பல லட்சம் கோடி ரூபாய்களை நம்ம நாட்டில் சாமியார்கள் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. சாமியாருன்னு இல்லை, எல்லா மத குருமாரும் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. அதனால் நம்ம இலவசமாக அட்வைஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியும் நீங்கள் அதை பார்க்க போகிறது இல்லை, இருந்தாலும் நம்ம இலவச அட்வைஸ் உங்களை தொடரும். நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். விடாது கருப்பு என்ன, இப்போது நம்ம சொன்னது என்ன, இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கருத்துக்களை சொல்லுங்கள். யாருக்காகவும் எதுக்காகவும் நமக்கு பிடிச்சதை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தயக்கம் காட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் சொல்ல வந்தது. அடுத்த ஒரு பதிவில் உங்கள்கிட்ட வந்து மொக்கையான ஒரு அட்வைஸை சொல்லி உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டுறேன். நன்றி.